மாதங்கவதனா ஆனந்த சதனா மகாதேவ சிவ சம்போனந்தன மாயா விநாசக மோஷிக வாதன மாதா மகேஸ்வர பவானி நந்தன மகாகணபதே மங்கள சரணாமாதங்கவதனா பேர் முரளி. இந்த கோயிலின் பெயர் வந்து ஸ்ரீ அருபூம் ஸ்ரீ அரசடி விநாயகர் ஆலயம், கவரைத்தெரு ரங்கபாஷம் தெரு சாலை சந்திப்பில் உள்ளது, மேற்கு சைதாப்பேட்டை, சென்னை 15. இந்த கோயில் 2015 கட்டப்பட்டது. கடந்த 8 ஆண்டுகளாக நாங்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவை மிக சிறப்பாக நடத்தி வருகிறோம். இங்கே அரச மரம் வச்சு நாங்கள் அது ஒரு பிள்ளையாரை வைத்து அதனால் அதுக்கு அரசடி விநாயகர் ஆலயம்னு பேர். நல்ல மிகவும் பிரசித்தி பெற்றது, மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். ஒவ்வொரு மாதமும் சங்கடார சதுர்த்தி அன்று மிக சிறப்பாக பூஜை நடக்கும், அன்னதான நிகழ்ச்சிகளும் நடைபெறும். விநாயகர் சதுர்த்தி அன்று சாமி புறப்பாடும் இருக்கும். இங்கே சுற்றி உள்ள தெருக்களில் சுற்றி வரும் மிகவும் சிறப்பான சக்தி வாய்ந்த விநாயகர் அவர். இதன் நிலையிலே ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு வேதபுரீஸ்வரர் என்று சிவன் பெருமானையும், வேதவல்லி தாயார் என்று வேதநாயகி அம்மாள் என்று அம்மன் சிலையும் வைத்து பூஜித்து வருகிறோம். ஒவ்வொரு மாதமும் 2 பிரதோஷமும் மிக சிறப்பாக பூஜைகள் நடைபெறும். ஒரு நாள் எவ்வளோ பக்தர் வருவாங்க? ஒரு நாளைக்கு 300-500 பக்தர்கள் வருவாங்க. வண்டிக்கு போகிறவங்க, ஆமாம், இந்த பக்கம் போகிறவங்க வரவங்க எல்லாம் கூட நிறுத்தி வண்டியை வந்து சாமியை வணங்கிட்டு அவர் அருள் பெற்று தான் போகிறோம். அரசடி விநாயகர் மூர்த்தி சாமியை வந்து நாங்கள் வச்சு 8 ஆண்டாகுது. இங்கே வந்து சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இங்கே பூஜைகள் நல்லா சிறப்பாக நடைபெறும். மாதமான அன்னதானம் நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். இங்கே வழி போகிறவங்க எல்லாமே வந்து இவர் வணங்கிட்டு தான் போவாங்க. யாருமே வந்து வணங்காத போக மாட்டாங்க. விசேஷமான பூஜைகள்லாம் இருக்குது. எங்களுக்கு சாமி ஊர்வலம் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நாங்கள் சிறப்பான முறையில் செய்கிறோம். நாங்கள் விநாயகரை நம்ம எதை நினச்சி வணங்குறோமோ 99% இவர் பாஸ் பண்ணுறோம். எந்த இதுவும் கிடையாது. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நிறைய விபத்துகள் நடந்தது 4-3 உடனே. விநாயகரை என்னைக்கு வச்சோமோ அந்த விபத்துலாம் எதுவுமே கிடையாது. விநாயகரை வந்து பலன் நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் கும்பிட்றாங்க. அவங்கள என்ன வேண்டுறாங்களோ அது அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் விநாயகர் கொடுக்குறாரு. இந்த வேதபுரி ஈஸ்வர வேதநாயகர் கொடுக்குறாரு. பின்னாடி ராகுக்கேது விநாயகர் இருக்கிறது. அது வந்து 9 கிரகத்தை சேர்ந்ததை வந்து பலன். இது 2 பேரை கும்பிட்டாவே போதும். இது நவகிரகத்துக்கு போய் இவங்க 2 பேர் இந்த கிரக பிரச்சனைகளுக்கு எல்லாமே ராகுக்கேது பூஜையெல்லாம் நாங்கள் சிறப்பாக பண்ணிக்கிறோம். நாங்கள் இந்த ராகு பயிற்சி வரப்போ அந்த பூஜை நடைபெறும். இங்கே எல்லாமே எல்லா இடத்துலேருந்து வராங்க. இது விநாயகரை பேசாத இடம் கிடையாது. இது வந்து சக்தி வாய்ந்த விநாயகர், அரசடி விநாயகர். இன்னொன்று என்னென்னா, இருக்கிறது ஈசான மூலை, குபேர மூலை, 2வது வந்து 4-3 ரோடு, அரச மரம். இது எல்லாமே ஒரு சிறப்பான விநாயகர். இது சக்தி அதிகமான விநாயகர். எதை நினைக்கிறோமோ அதை கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் பலன் கிடைக்கும். இந்த இடம் விநாயகரை வந்து நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, வரவங்க கேட்டாவே சொல்லுவாங்க. விநாயகர் இந்த மரம் வச்சு திட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகுது. மரம் நாங்கள் வச்சுட்டோம். மரம் வச்சதில் விநாயகர் வச்சோம். விநாயகர் நாங்கள் அரச மரம் இருக்கிறதுனால நாங்கள் நினச்சோம், அரச மரம் இருக்கிறத ஒரு விநாயகரை வைக்கணும் இன்னும் ஒரு மனசில் நினச்சோம். விநாயகர் அதுக்கு வழி கொடுத்தாரு. எல்லாம் நாங்கள் பண்ணோம். விநாயகரை உங்கள் வாழ்க்கை என்ன? என்ன எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குது. எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதை நினைக்கிறோமோ விநாயகர் நம்ம தேவைக்கு என்னவோ அவர் நினைக்கிறோம், அவர் அண்ணாண்டு கொடுத்துட்டு போய்க்கினா அதெல்லாம் எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. வரவங்களுக்கும் எந்த குறையும் இல்லாமல் இதுவரை நாங்கள் காதலை கேள்விப்பட்டவர்களும் இந்த விநாயகரை வந்து வணங்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லது தான் நடக்குதுன்றாங்க. கண்டி இந்த விநாயகரை தீயது யாருமே எதுவும் சொல்லலை. நல்ல உருவாக்கம், பெரியவரை அவரு தான் எல்லாமே நிர்வாகம் பண்ணி எல்லாமே பார்க்குறாரு. எல்லாமே பரிகாரம்லாம் நம்ம கோயிலெல்லாம் கிடையாது. விநாயகரை வேணா என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். அவங்க நிறைய பேர் குழந்தையெல்லாம் தொட்டில் கட்டி போவாங்க, அது கிடைக்கும். தொட்டில் கட்டி போவாங்க, அது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எது நினைக்கிறோமோ அது நடக்கும். பெல் அடிக்குது. எது வேணாலும் நடக்கும் கண்டிப்பாக.
என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பான முறையில் நடக்கும். வர பக்தர்களை வந்தவன நீங்க கிடையாது. பஸ் வரணும், இங்கிருந்து 18K வண்டி வருது. 18K வண்டி வரணும் வெஸ்ட் சைடாக போட்டு ஜெயராஜாட்டன் சொன்னால் இங்கே வந்து இறக்கி விட்டுவாங்க. இது கவரே தெரு கார்னர், கவர்மெண்ட் ஸ்கூல் ஆப்போசிட் மாந்தப்பு பள்ளி. கோயில் காலில் 5 மணிலாம் பூஜை நடந்துருவார். 5 மணிலாம் அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணி 6 மணிலாம் விநாயகர் சிறப்பாக இருப்பார். நாங்கள் 9 மணிக்கு 9 மணி ஈவினிங் 4 மணிக்கு அதில் 9 மணி வரல. ஈவினிங் காலையில் 12 மணிக்கு மூடுறோம். சார், இந்த விநாயகர் வந்து 4 முழம் முச்சந்தியில் இருக்குது. இந்த அரச மரம் கீழே இருக்கிறதுனால இந்த விநாயகர் நல்ல மக்கள் வந்து செல்வாக்காக கும்பிட்றாங்க. அதை நினைக்கிறது நல்ல காரியங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுனால அதிகபட்ச மக்கள் வந்து இங்கே வந்து போகிறாங்க. அதில்லாத இந்த டெய்லி அபிஷேகங்கள் இதெல்லாம் தவறாத சங்கர சதுர்த்தி பிரதோஷம் பௌர்ணமி பூஜைகள் இதெல்லாம் சிறப்பாக வந்து கோயில் நிர்வாகம் செயல்படுறாங்க. அதனால் இங்கே சுற்றி வாழும் பொதுமக்கள் வேண்டுதல்கள்லாம் நிறைவேறதுனால அதனால் ரொம்ப சிறப்பாக பூஜையெல்லாம் நல்ல சிறப்பாக நடத்துகிறாங்க. இந்த விநாயகர் ராகு கேது இந்த அதாவது சைதாப்பட்டியில் பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னும் விநாயகர் வந்து எங்கேயும் இல்லை. 4 முழம் உச்சந்தியில் அரசடி விநாயகர் அமைந்தது இந்த இடத்துல மட்டும்தான் அமைஞ்சிக்குது. பின்புறம் வந்து ராகு கேது இருக்கிறது இந்த கல்வி செல்வம் இந்த குழந்தை பலன் வேண்டுதல் இதெல்லாம் வந்து சிறப்பாக அவங்களுக்கு நடக்கிறதுனால பொதுமக்கள் ரொம்ப விரும்பி வந்து காலையில் அந்த 9 சுற்று 7 சுற்றுன்னு வேண்டுதல்லாம் நல்ல பிரகாரத்தை சுற்றி வராங்க. அதனால் ரொம்ப சிறப்பாக அவங்க வேண்டுற காரியம் நடக்கிறதுனால இந்த அரசடி விநாயகர் அரச மரம் எல்லாம் 4 முழம் உச்சந்தி அமைஞ்சதுனால மக்கள் ரொம்ப விரும்பி கும்பிட்றாங்க. அதே மாதிரி அந்த நிர்வாகம் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. இங்கே இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா காலையில் அபிஷேகங்கள் இந்த பூப்பழம் எந்த ஒரு குறையும் இல்லாத சிறப்பாக செய்கிறதுனால பொதுமக்கள் மத்தியில் நல்ல கருத்து கண்டிப்பாக. அதாவது சும்மா சைதாப்பட்டியில் நிறைய விநாயகர் கோயில் இருக்குது. இந்த விநாயகர் கோயிலில் அதான் சொல்கிறேன்னா இந்த 4 முழம் உச்சந்தியில் இந்த அரச மரம் அமைஞ்சதுனால மின்னும் பின்னும் விநாயகர் இருக்கார், ராகு கேது இருக்காங்க, இன்னாண்ட சிவன் இருக்காங்க, அம்பாள் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப இதுவாக விரும்பி வணங்குறாங்க. இந்த விநாயகர் அமைஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது. ஒரு சாதாரணமாக ஒரு அரச மரம் வச்சாங்க. அந்த அரச மரம் வச்சதுன்னா ஒரு அம்மா வந்து ஒரு பட்டங்காஸ்துரம் கட்டி அந்த மஞ்சள் பூசி அரிசி வச்சாங்க. அதை சுற்றி அந்த எறும்புகள் சுற்றி மிச்சதுனால அது என்ன பண்ணாங்க, ஒரு கோவிலை இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த விநாயகரை கொண்டு வந்து கொடுத்தாங்க. விநாயகரை கொண்டு வந்து கொடுத்ததுன்னா ஒரு சின்னதாக கோவில் கட்டணும் அப்படின்னு எல்லாம் பொதுமக்கள்லாம் ஆசைப்பட்டு கட்டினாங்க. அது என்னென்னா கொஞ்சம் சிறப்பாக ஒரு 7 லட்சம் ரூபா பொதுமக்களே எல்லாம் வசூலித்து ஒரு சிறப்பாக நல்லா கும்பாபிஷேகம் இதெல்லாம் பண்ணுவேன். மக்கள் ரொம்ப வேண்டுதல் எல்லாம் கரெக்டாக நிறைவேறதுனால அதிகமாக லைக் பண்ணி இந்த சைதாப்பட்டில் ரொம்ப விரும்பி வணங்குறாங்க.